இது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக தான் நடக்குது. இதில் மேடையில் அமர்ந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும், எஸ் ராமகிருஷ்ணன், பார்த்திபன், பாலா, பஞ்சு சார் எல்லாம் அவங்கவுங்க துறையில், சுகா எல்லாம் சாதித்தவங்க. பிறந்தநாளுக்காக எல்லாரையும் அழைப்பு அடித்து அந்த பழக்கம் எனக்கு இல்லாதனால இந்த மாதிரி ஒரு விழா நடக்கிறது, புத்தக வெளியீட்டு விழாவின் பேரில் அந்த பிறந்த நாளும் சேர்ந்தது சேர்ந்துருக்குது. அதிலெல்லாம் உங்களை சந்திக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்க கேட்டது வந்து அது என்ன ஸ்டார்டிங் என்ன அந்த பாட்டு, அண்ணலுக்காய் யான் பாடும் அன்பின் அருளடிகள் என்றனைக்கே ஆகுமென்றோ அப்படின்னா, உன்னையே எழுப்பும் ஒப்பில் உயர்மொழிகள் என்னுள் உணர்த்துமென்றோ கொடுங்க. இன்ன பிறர்க்கு உண்மை எடுத்துரைத்தும் உண்பயனும் என்றனைக்கே மூழுமென்றோ. ஒரு இறைவனை தெரிந்த அடியார்கள் வந்து இறைவனை பற்றி பாடும் பொழுது, இறைவனை பற்றி சொல்லும் பொழுது, டே எவ்வளவு பெரிய பொருள் இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உணர்வு மற்றவங்களுக்கு உணர்த்துவதற்கு முன்னால் இவனே உணர்கிறான் பாருங்க, ஏய் எப்படிப்பட்டவன் பார்த்தியா அவன் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் பயன் வந்து யாருக்கு எடுப்பதுன்னா அந்த சொல்கிறவனுக்கு தான் வருது. அதனால் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை எழுப்புற மாதிரியான பாடல், பாடையில் ஒரு எம்பாவா எழுந்து அவனை பாடுவே பாடு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் அமைந்த பாடலாக இருக்கிறதுனால், ஏய் அவன் வர்றது தெரியாமல் நீ உறங்கிக்கிட்டு இருக்கியா, எழுந்துரு எழுந்திருக்கும்போது முதல் பயனை இவன் தான் அனுபவிக்கிறான். அதனால் என் பயனை உன் உறக்கம் வந்து எழுப்ப, என்னுடைய பயனை வந்து உன்னுடைய உறக்கம் வந்து என்னை எழுப்பி விட்டதுனால நான் உன்னை பாட வேண்டியது இருக்குது. உன்னை எழுப்புறதுக்காக நான் பாடுற அடிகள்னால் வந்து இறைவனை எழுப்புவதற்காக, இறைவனை உணர்த்துவதற்காக நான் பாடுகின்ற அடிகளை உன் உறக்கம் காரணமாக எனக்கு கிடைத்ததற்கு உனக்கு தான் நன்றி செலுத்துகிறேன் என்கிற உணர்வு துணிக்கக்கூடிய அந்த பாடல். இந்த பாடல், இந்த பாவை பள்ளி பள்ளி அழித்து பாவை பாடல்கள் எப்படி வந்ததுன்னா, நான் திருவண்ணாமலையை சுற்றி மலை சுற்றி போகிறது வழக்கம். ஒரு பௌர்ணமியில் சுற்றி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அடி அண்ணாமலைங்கிற ஒரு இடத்துல தங்கி போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த கோயிலை போய் உட்கார்ந்துருந்தேன். மாலை ஒரு 5 மணி இருக்கும். என்னுடன் 2 பேர் வந்தார்கள். உட்கார்ந்து அந்த லிங்கத்தையே பார்த்துட்டு இருந்தா திடீர்னு ஒரு உணர்வு, இந்த லிங்கம் ஞான சம்பந்தர் பாடின பாட கேட்டிருக்கோம்ல, அப்போ அப்பர் பாடினது, அப்போ மாணிக்க வாசகர் பாடினது, சுந்தரர் பாடினது எல்லாத்தையுமே இந்த லிங்கம் கேட்டிருக்கோம் அப்படின்னு நினச்ச உடனே ஒரு உணர்வு எனக்கு வந்து அங்கே என்ன மாதிரியான உணர்வு ஏற்பட்டதுன்னு தெரியல. அந்த கல்லெல்லாம் பார்க்குறேன், அப்போ அந்த சத்தம் இதில் இந்த கல்லிலெலாம் பதிஞ்சிருக்கும்ல அப்படின்னு, அந்த அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் கற்பூரத்திலாம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியே வரும்பொழுது என்னுடைய உணர்வுகள், இந்த இவ்வளவு பெரிய மகான்கள் பாடிய பாட்டு இந்த காற்றிலும் இந்த நிலத்திலும் இந்த கோயில் கருவறையிலும் அதை சுற்றிய சுவர்களிலும் எல்லாம் பதிஞ்சிருக்கணும். அப்போ அவங்க நடந்த பூமியிலே நம்ம நடக்கிறோங்கிறது எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான உணர்வை தோற்றி ஒவ்வொரு அடியையும் மெல்ல எடுத்து வைக்க நடந்து வருகிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தி இந்த நிகழ்வு நடந்து ஒரு 3 மாதம் கழிந்து விட்டது. திடீரென்று ஒரு நாள் தோன்றிய ஒரு அரை மணி நேரத்தில் இதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 10 பாடல்கள் வரிசையாக வந்துவிட்டது. பாட கிடைத்த பரம்பொருளை பாடக்கு ஒரு பிறப்பு கிட்டியும் பாடி பயன்காணாது பாடி பயன்காண பல்மொழியால் ஏத்தாது பண்டை வினை தூசு மூட கிடப்பையோ முத்தே முகில் மூடா மோன முழு நிலவே மூட மனமுடன் நீக்குவானை முன்மொழியால் பாடையில் ஒரு எம்பாவாய் அப்படின்னு தொடங்கி ஒரு 10 பாடல்கள் முதல் நாள் ஒரு அரை மணி நேரத்திலும், அடுத்த 10 பாடல்கள் அடுத்த நாளிலும் நடந்தது. இது 20 பாடல்கள் வந்தவுடனே நான் அந்த கடைசி வரி எழுதும் பொழுது தான் நான் திருவம்பாவை எழுதுகிறேன் என்பது எனக்கு தெரிய வருகிறது. பாடேலோர் எம்பாவா என்று எழுதுகின்ற நேரத்திலே தான் நான் அதை கண்டுகொண்டேன். நமச்சிவாயம்மையா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன், ஐயா இந்த மாதிரி 20 பாடல்கள் வந்துருச்சியா அப்படின்னு. அப்படியா ஐயா, மாணிக்க வாசகர் கூட 20 பாடல் தான் எழுதினார், அப்புறம் அவர் பள்ளி அழித்து ஒரு 10 பாடல்கள் எழுத
சிவனடியார்களெல்லாம் அது மார்கழி மாதத்தில் ஓதுவதென்று அதை வழக்கமாக வச்சுட்டாங்க. நீங்களும் பள்ளி அழிச்சு எழுதிருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பள்ளி அழிச்சு இப்போ ஒரு 10 பாடல்கள் அவர் வேண்டுகோளுக்காக அவர் கேட்டதற்காக நான் எழுதினேன். மற்றபடி எழுதி சாதிக்க வேண்டும் அல்லது மற்ற விஷயங்களில் என் கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சற்றும் கிடையாது. இங்கே பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் உங்களிடம் பேசினார். அதிகப்படியாக சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் அதிக வெற்றி விழா படங்களை கொடுத்தவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான். அதிக நம்பர் அதிக அளவில் அது இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது. ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். ரெண்டு பேரையும் ஒன்றா நடிக்கிற காலத்தில் ரெண்டு பேர்கிட்டையும் கால் ஷீட்டு வாங்கி வச்சுட்டு இவர் படம் தொடங்கிறதுக்காக காத்துட்ருக்காரு. அதற்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்தது. அந்த பார்ட்டியில் ரஜினி, நான், கமல் இவங்க எல்லாம் இருக்கோம். இப்போ ரஜினியும் கமலும் ரெண்டு பேரும் பேசிட்டாங்க. நம்ம ரெண்டு பேருமே தனியாக தான பாப்புலர் ஆகிட்டோமே, இனிமேல் எதுக்கு நம்ம சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவிடும். அப்போ இனிமேல் சேர்ந்து நடிக்க வேணாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்தால் இவர் வந்து கால் ஷீட்டுக்காக, கால் ஷீட் நெருங்கிருச்சு, இவங்க கொடுத்த டைம் நெருங்கினதுனால வந்து இவர் வந்து கேட்க போயிருக்காரு. இல்லை இல்லை, நேற்று தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் சேர்ந்து நடிக்கிறதுலன்னு. சேர்ந்து நடிக்க வேணாம், தனித்தனியாகவே கொடுங்க அப்படின்னாரு. தனித்தனியாகவே கொடுங்க தனியாக. அப்போ தனியாகவே ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சு ரெண்டு படத்தையும் ஒரே நேரத்தில் தயாரிக்க முடியுமான்னு கேட்டாங்க. நீங்கள் கால் ஷீட்டை கூட அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ரெண்டு பேரும் தனியாக, இவர் ரெண்டு பேரும் நடிக்கிறதுக்காக கதை எழுதி ரெடியாக வச்சுருக்கிறவர், கதை திரைக்கதை எல்லாம் வசனம் எல்லாமே தயாராக வச்சுருக்கிறவர். நீங்கள் கால் ஷீட்டை கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. கமல் கொடுத்தாரு கால் ஷீட்டு, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் கமலை வச்சு ஷூட்டிங் நடக்குது, அந்த பக்கம் ரஜினியை வச்சு ஷூட்டிங் நடக்குது. ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது, ரெண்டு படமும் சக்ஸஸ் ஆகுது. ஒன்று 6-60 வரை, இன்னொன்று கல்யாணராமன். இரண்டு படமும் ஒரே வாரத்திலே இரண்டு, யார், கமல்ஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும். இப்படி ரஜினிகாந்துக்கு அமைத்த கதை என்ன, 6-60 வரை, கண்மணியே காதல் என்பது அப்படி ஒரு பாடல், ஆஹா வந்துருச்சுன்னு இப்படி ஒரு பாடல். இப்போ இந்த வித்தியாசமான கதையமைப்பை ஒரே வாரத்தில் எப்படி இவர் வந்து பண்ணினார் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை நான் சொல்கிறேன். இதே மாதிரி எத்தனையோ சம்பவங்கள், அதிகமான ரஜினிகாந்தினுடைய வெள்ளி விழா படங்கள் அனைத்தும் அவர் தான் இயக்கியிருக்கிறார், அவர் தான் எழுதியிருக்கிறார், அவர் தான் தயாரித்திருக்கிறார். கமல்ஹாசனுக்கும் அதே போல் அவர்களுடைய வாழ்க்கையை சரித்திரத்திலே எடுத்துக்கொண்டால் அதிகமான வெற்றி படங்களை யாருக்காக நடித்திருப்பார்கள் என்றால் பஞ்சு அருணாச்சலத்துக்காக தான் நடித்திருப்பார்கள். இந்த பிறந்தநாள் விழாவிலையும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவையும் ஒட்டி அண்ணன் அவர்கள் இங்கே வந்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் உங்களை அனைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, அது இறைவனுக்கு நன்றி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மரம் நடுறது மரம் நடக்கிறாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு ஒரு பாட்டு வேறு போட்டிருக்கேன். நான் எங்கே போயிட்டே இல்லை இதுக்கு ஊற்றுறது, மரத்தை வச்சேன். அங்கே ஸ்டுடியோவில் பார்த்துக்கிறவங்க தோட்டம்லாம் பார்த்துக்கிறவர், அவர் வந்து ஊற்றுவார் காற்று.